இந்த உலகம் அழிய இன்னும் 9 ஆண்டுகள் தான் காலக்கெடு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஏற்கனவே உலகம் 5 முறை அழிஞ்சிருக்குங்க. இதை பத்தின ஒரு வீடியோ நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம், 5 மாஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவை தெளிவா பார்த்துட்டு உங்களுக்கு புரியலைன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் என்னன்னு புரியலன்னா பாத்துட்டு வாங்க. ஆனா அந்த 5 எக்ஸ்டென்ஷன் என்னென்ன நடந்தது அப்படிங்கறத வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு, ஏன் இன்னும் 2030ல நமக்கு உலகம் அழிய போகுது, அதுக்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான காரணம் என்ன, இதுக்கு யாரு காரணம் அப்படிங்கிற தெளிவான டீடைல்ஸை நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே 5 தடவை உலகம் அழிஞ்சது இல்லைங்களா, இப்ப அழிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். 44 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 85% வந்து பார்த்தீங்கன்னா கடல்வாழ் உயிரினங்கள் அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஆதாரப்பூர்வமான தகவல்கள் இருக்கு. அடுத்தது 2வது அழிவு 37 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததுங்க. அப்போதான் இந்த உயிரினங்கள் அந்த செடி இதெல்லாம் தோன்ற காலம் அப்படின்னு சொல்லி பல ஒரு விஞ்ஞானபூர்வமான சில நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் சொல்லப்படுது. ஆனால் அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா இதே கடல்வாழ் உயிரினங்கள் இன்னும் ஒரு சில உயிரினங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 75% அழிஞ்சிருக்கு. அடுத்தது 3வது எக்ஸ்டென்ஷன், அதாவது 3வது பேரழிவு எப்ப நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 25 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிஞ்சிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மிருகங்கள், முதுகெலும்பு கொண்ட மிருகங்கள், இன்னும் கரெக்டா சொல்ல போனா இந்த டைனோசரஸ், இந்த மாதிரி மிருகங்கள்லாம் ஒரு ஆரம்ப கட்டத்துல ஒரு சிறிய அளவில் வாழ்ந்துட்டு இருந்ததா ஒரு தரவுகள் சொல்லிட்டு இருக்குங்க. அப்போதான் மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திச்சிருக்கு இந்த பூமி. இந்த மீத்தேன் வாயுகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல பேரழிவுகள்னால 90% உயிரினங்கள் அழிஞ்சிருக்கு. இது வரைக்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 எக்ஸ்டென்ஷன்லேயே 3வதாக நடந்த எக்ஸ்டென்ஷன் தான் ஒரு மிகப்பெரிய அழிவு சந்திச்சிருக்கு இந்த பூமி. அடுத்தது 4வதாக நடந்த எக்ஸ்டென்ஷன் எப்போன்னு சொல்லி பார்த்தோம்னா 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரிமலை குழம்புகள், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வாயுகள், கார்பன் வாயுகள், மீத்தேன் வாயுகள் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள்னால இந்த உலகம் அழிஞ்சிருக்குங்க. அப்ப நிறைய உயிரினங்கள், அதுக்கப்புறம் அனிமல்ஸ், இந்த மாதிரி சில இதெல்லாம் 80% அழிஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து 5வது எக்ஸ்டென்ஷன் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல தான் இந்த டைனோசர்னு சொல்ற மிருகம் வந்து முழுக்க முழுக்க அழிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ஒரு விண்கல் தாக்குதல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டாலுமே விண்கல் தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு காரணமா சொல்லப்படுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 76% உயிரினங்கள் அழிஞ்சது. இந்த எக்ஸ்டென்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் இல்ல மெல்ல குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, இந்த விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சு பரிமாணமும் அடுத்தடுத்து தொடங்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு பெரிய அளவு உயிரினங்கள் அழிஞ்சா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உலகம் முழுக்க அழிஞ்சது, ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்ம பார்த்த எல்லா எக்ஸ்டென்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70%க்கு மேல உயிரினங்கள் அழிஞ்சிருக்கு ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன்லுமே. அதை தான் 5 எக்ஸ்டென்ஷனா நமக்கு பிரிச்சு சொல்லியிருக்காங்க. கடைசியா இந்த உலகம் அழிஞ்சது 6.5 கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம். அடுத்தது இப்ப எப்ப வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா வரும் 2030ல இதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஆய்வு முடிவுகள் வந்திருக்கு. சரி, அதுக்கெல்லாம் யாருப்பா காரணம், என்ன எதுன்னு நினைச்சு நம்ம தடுத்து நிறுத்தலாமான்னு பார்த்தா, எஸ் முடியும், முடியாது இல்லை. ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணமே வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களாகிய நாம தான். நம்மளாலதான் இந்த ஒரு அழிவு நிகழப்போகுது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? பல பேர் பல விஷயங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாலுமே அதுக்குண்டான ஒரு எக்ஸாக்டான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கார்பன் வாயுகள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஏற்கனவே நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த கார்பன் வாயுகள்னால தான் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத இந்த எரிபொருட்கள்னால வெளியேறது பாத்தீங்களா, இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா அழிய போகுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம இப்ப நம்ம சுத்தி இருக்கிற வளங்கள் எல்லாமே நம்ம சுரண்ட ஆரம்பிச்சிட்டோம். இப்ப ரொம்ப ஜாஸ்தியா சுரண்டிட்டு இருக்குங்கிறது வேற விஷயம். ஆனா இது எப்ப நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வளங்கள் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா காக்கப்பட்டுட்டு தான் வந்தது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு மேல கொஞ்சமா ஒரு சிறிய லெவல் வணிகங்கள் பெரிய ஆரம்பிச்சது. அந்த வணிகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 19ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு லெவல் அச்சீவ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லணும். ஐரோப்பிய கண்டத்தில், அதுக்கப்புறம் நம்மளோட ஆசிய கண்டத்திலே கூட வந்து பாத்தீங்கன்னா தொழில்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து பாத்தீங்கன்னா பேசப்பட்டது. கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா செயல்பட தொடங்குச்சு. இந்த காப்பர் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூமியில இருந்து எரிபொருட்கள் எடுக்கிறது, இந்த குரூட் ஆயில், இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எடுக்கிறதுனால படிப்படியா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்டுகிட்டே வந்தது, இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம பூமியில இருந்து இயற்கை வளங்கள் சுரண்ட ஆரம்பிச்சு இந்த செடி மரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு கிராமத்தில் இருந்த அந்த கிராமத்தில் எத்தனை மரங்கள் இருந்திருக்கும், அதே கிராமத்தில் இப்ப போய் பாருங்க எத்தனை மரங்கள் இருக்கு பாருங்க. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மரங்கள் நம்ம போற வழியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரோட் சைடுல இருந்திருக்கும். ரோடு எக்ஸ்டெண்ட் பண்றங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி தேவையானதுதான். ஆனா எந்த அளவுக்கு மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு திருப்பி நடப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. கார்பன் வாயுகள் வந்து பாத்தீங்கன்னா வளிமண்டலத்தில் அதிகமா கொண்ட நாடுகள்ல பட்டியல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியா இருக்குது, சைனா இருக்குது, ரஷ்யா இருக்குது, அமெரிக்கா
இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டலங்கள்ல அதிக கார்பன் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தர ஆய்வுகள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே வெளியேறுச்சு. இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இதனால பூமிக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அரசாங்கங்களுக்கு தெரியாம இல்லை, உலக தலைவர்களுக்கு தெரியாம இல்லை. இதனால தான் இந்த குளோபல் வார்மிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே படிச்சுக்கிட்டு இருக்கோம். நாம சின்ன பசங்களா இருக்கும்போது நம்ம புக்ஸ்ல எல்லாமே படிச்சுக்கிட்டு இருக்கோம். 2015 உலக நாடுகள் தலைவர்கள் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. இந்த மாதிரி இதே நிலைமை நீடிச்சதுன்னா ரொம்ப சீக்கிரம் இந்த பூமி வந்து கடைசி ஆயுள் காலத்தை எட்டிரும். உலகமடையும் வெப்பத்தோட வேகத்தை வந்து பாத்தீங்கன்னா 1.5 செல்சியஸ்ல இருந்து 2 செல்சியஸ்க்குள்ள நாம நிறுத்தி ஆகணும். அப்படி நடக்கலன்னா மிகப்பெரிய பேராபத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றி பல நாடுகள் கையெழுத்து போட்டாங்க. ஆனா கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலதான் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கும். இப்ப நம்ம இந்தியாவில கூட அதிகமா பிரபலம் ஆகிட்டு இருக்கு. அரசாங்கங்கள் அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா பெரிய அளவில் இது வரைக்கும் கை கொடுக்கல அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டு வருது. இந்த 2 செல்சியஸ்க்கு மேல உலகம் வெப்பமயம் ஆகிறது ஏறிச்சுன்னா கடல் நீர் மட்டம் வந்து பாத்தீங்கன்னா 10 மீட்டர் அளவுக்கு உயர்ந்துடும். இந்த மாதிரி 10 மீட்டர் அளவுக்கு உயர்ந்துருச்சுன்னா உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா கடற்கரையோரத்தில் இருக்கிற நாடுகள், அதுக்கப்புறம் பெரிய பெரிய நகரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள மூழ்கிறோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அபாய சங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து பல நியூஸ்களில் நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான். ஆனால் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 1 செல்சியஸ் அளவுக்கு நம்ம எட்டிட்டோம். இப்போ வந்து அந்த கார்பன் வெளியேறது பார்த்தீங்கன்னா, அந்த கார்பன் வெளியேறுற அளவை 45% நம்ம அதுக்குள்ளே கட்டுப்படுத்தி ஆகணும். ஒருவேளை நம்ம கட்டுப்படுத்த தவறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதோட விளைவுகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 2030 1.5 செல்சியஸ்குள்ளேயே நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அப்படி 1.5 செல்சியஸ்குள்ளே கட்டுப்படுத்தினாலே மிகப்பெரிய ஆபத்துகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. ஆனால் மிகப்பெரிய ஒரு பேரழிவு நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கேள்வி அரசாங்கத்தை எல்லா அரசாங்கமும் தப்பு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படிப்படியாக இந்த எலக்ட்ரிக் வாகனம் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல மாற்றங்கள் வந்தாலுமே இது ரொம்ப காலதாமதமானது அப்படிங்கிறது தான் வருத்தப்படக்கூடிய விஷயமே. இதை பற்றின உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.